அட நில்லுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஹலோ தம்பிகளா, பிரைஸ் தி லார்ட். வெரி குட், வெரி குட். உட்காருங்க, உட்காருங்க. போன வாரம் உங்களை கேட்டகிரிஸத்தில் பார்த்தது, மறுபடியும் இந்த வாரத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெரி குட். ஏய் அருள், போன வாரம் உன்னை காணுமே. சரி சரி, ஓகே. இனி இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லாத. ஒவ்வொரு வாரமும் கேட்டகிரிசம் வர்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். சரி போட்டு, இந்த வாரம் கேட்டகிரிசத்தில் உங்களுக்காக ஒரு போட்டி ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பான பரிசு கிடைக்க போகுது. இந்த போட்டியில் எல்லாரும் கலந்துக்கொள்ளணும், நீங்களும் கலந்துக்குங்க. ஓகே, இப்போது நம்மளுடைய போட்டி ஆரம்பமாகுது. என் கையில் நிறைய வெள்ளை பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நான் கொடுக்க போகிறேன். தம்பிங்க வாங்க, இந்த பேப்பரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெள்ளை பேப்பரில் அழகாக பெயிண்ட் பண்ணணும். இங்கே ஒயிட்டாக இருக்கு பாருங்கள், அத்தனையும் வேறு கலராக மாற்றிடணும். இந்த டென்னுக்குள்ளே யார் வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகே, எனக்கு கொடுத்துட்டிங்களா? வெரி குட். நவ் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எஸ் ஓகே, வெரி குட். எல்லாம் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வெரி குட். எல்லாம் ரொம்ப சீரியஸாக பண்ணிருந்தீங்க. வெரி குட். எங்கே உங்கள் பேப்பரெலாம் எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஆ எஸ் தம்பி, வா 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 வா. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன அழகாக தம்பி பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த பேப்பர் பூரா கலர் பண்ணிட்டார். ஒரு 10 கவுண்ட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக பண்ணிட்டாரு. வெரி குட். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பேப்பர் என்னங்க, இது வந்து கடவுள் உங்கள் கையில் கொடுத்த, உங்ககிட்ட கொடுத்த இருதயங்க. அதை உங்ககிட்ட கொடுக்கும்போது அவர் எப்படி கொடுத்தாரு? இந்த மாதிரி வெள்ளையாக கொடுத்தாரு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போட்டி, மீடியா, கம்யூனிகேஷன், வேண்டாத பேச்சு, அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து போட்டி போட்டுட்டு அந்த இருதயத்தை இப்படி அழுக்காக பண்ணிடுறோங்க. இப்படி அழுக்காக பண்ணதுக்கப்புறம் இதை கடவுள் தன்னுடைய வார்த்தையை எழுதுன்னு நினைக்கிறாரு, நல்ல விஷயத்தை எழுதுன்னு நினைக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலையாக மாட்டேங்குதுங்க. ஏன்னா இதுதான் அழுக்காக இருக்கு, என்ன பண்ணுறதுங்க. இந்த மாதிரி இருதயம் இப்படி ஆகிப்போச்சு. ஆனாலும் நமக்கு ஒரு வழி இருக்குதுங்க. 1 யோவான் 1:7 இப்படி சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நம்ம வைத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கழுவி நம்ம இப்படி தூய்மையாய் மாற்றி கொடுத்துருது. ஒருவேளை இந்த இருதயம் ரொம்ப கசப்பாக இருக்குதுங்களா, வேண்டாதெல்லாம் இருக்குதுங்களா, இந்த இரத்தத்தினால் இப்படி கழுவி மாற்ற முடியுங்க. இன்றைக்கி நம்ம இருதயம் கழுவப்பட்டால் அவர் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் இருதயத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லி. இருதயம் சுத்தமாகவும் அவருடைய வார்த்தை நிச்சயமாக நமக்கு கேட்கும். ப்ரைஸ் தி லார்ட்.